சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் உள்ளார். அவரது காவல் இன்றுடன் நிறைவு பெற்றது. இதையடுத்து புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு இன்று செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். பின் அவரின் நீதிமன்ற காவலை 50வது முறையாக நாளை வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். பெரம்பலூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பூரண சக்தி கேந்திரம் எனது இலக்கு என்னும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அண்ணாமலை செய்தியிடம் மேலும் பேசும்போது, மக்களவைத் தேர்தலில் கடுமையாக கட்சி பணியாற்றி அதிக வாக்குகள் பெறுவதற்கு உழைத்த அடிமட்ட உறுப்பினர்களை அழைத்து பாராட்டி வருகிறோம். இதன்படி தமிழகத்தில் கட்சி ரீதியாக உள்ள 66 மாவட்டங்கள், 39 மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் நிலவரம் குறித்து மூத்த தலைவர்கள் நேரில் சென்று ஆய்வுக் கூட்டம் நடத்தி கருத்துக்களை கேட்டறிந்துள்ளனர். இந்த கருத்துக்களை ஆய்வதன் மூலம் கட்சியின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் 4 முனை போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கிறோம். தமிழக வளர்ச்சிக்கு யார் வேண்டும் என மக்கள் கவனித்து தீர்மானிக்க வேண்டும். வரும் காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு அளிப்பார்கள் என்றார் அவர். கருணாநிதி தமிழக முதலமைச்சராக இருந்தபோது அடுத்ததாக திமுக தலைவராக அவரது மகன் ஸ்டாலின் தான் வருவார் என தெரிந்து பல மூத்த அமைச்சர்களும் அவரை பாராட்டி பேசி வந்தனர். அதே போல் ஸ்டாலினும் திமுக தலைவரானார். அதன் பின்னர் முதல்வர் ஆவதற்கு முன்னர் ஸ்டாலின் புகழ் பாடும் வழக்கம் அதிகமானது. தற்போது முதலமைச்சரானதும் சிறிது காலம் ஸ்டாலினை புகழ்ந்து பேசியவர்கள் அனைவரும் அவரது மகன் உதயநிதியை புகழ் பாட துவங்கிவிட்டனர். தங்களது பதவியை தக்க வைக்கவும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வாய்ப்பு கிடைக்கவும் உதயநிதிக்கு ஐஸ் வைப்பதை தொடர்ந்தனர். குறிப்பாக கருணாநிதி ஆட்சியில் இருந்து அமைச்சராக இருக்கும் மூத்தவர்கள் கூட தற்போது உதயநிதியை புகழ்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன் வெளிப்பாடாக விழுப்புரம் அருகே அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி, உதயநிதி ஆட்சியில் மாணவர்களுக்கு பைக் வழங்கும் காலம் வரும் என தெரிவித்தார். ஸ்டாலினுக்கு அடுத்ததாக உதயநிதியை முதல்வராக இப்போதிலிருந்தே அடிப்படுவதாக இதனை அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலை கடந்த 2018 மூடப்பட்டது. அந்த ஆண்டு மே 22 ஆலையை மூட வலியுறுத்தி நடந்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது. போலீசார் நடத்திய துப்பாக்கி சூடு மற்றும் தடியடியில் 13 பேர் இருந்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தாமாக முன்வந்து எடுத்து விசாரிக்கப்பட்ட வழக்கு அதே ஆணையத்தால் முடித்து வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சொத்து விவர அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாத காலம் அவகாசம் வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் கூறும்போது, துப்பாக்கிச் சூடு நடப்பதைக் கண்டு பயந்தோடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளதை ஏற்க முடியாது. இந்த சம்பவத்தின் போது பணியில் இருந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆகியோரின் சொத்து விவர அறிக்கையை 3 மாத காலத்திற்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை ஒருபோதும் ஜீரணிக்க முடியாது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனை நியாயமான முறையில் நடைபெறுவதோடு அரசு செயலாளர் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் 21 கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. அமலாக்கத்துறை என்னை கைது செய்தது சட்ட விரோதம் என சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். கடந்த ஜூலை 12 அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் அளித்தது. சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கினாலும் இன்னொரு வழக்கில் அவரை சிபிஐ கைது செய்துள்ளது. இதனால் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வர முடியவில்லை. அவருக்கு கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 8 வரை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிபிஐ இன்று டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. குற்றப்பத்திரிகையில், இந்த வழக்கில் முக்கிய சதிகாரரே கெஜ்ரிவால் தான். அவர் டெல்லி மதுபான கொள்கையை வகுத்து செயல்படுத்தியதற்காக பல கோடி ரூபாயில் லஞ்சம் பெற்றுள்ளார். டெல்லி அரசின் அனைத்து முடிவுகளும் அவரது வழிகாட்டுதலின்படி மட்டுமே எடுக்கப்பட்டன. மதுபான உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகளுடன் கெஜ்ரிவால் தொடர்பில் இருந்துள்ளார் என சிபிஐ குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.